அனைவருக்கும் டிவைன் ஹீலரின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு அக்குபஞ்சர், அக்கு பிரஷர் மூலமாக ஹார்ட் என்று சொல்லக்கூடிய இதயம் மற்றும் ஸ்மால் இன்டெஸ்டின் என்று சொல்லக்கூடிய சிறுகுடல், அதனுடைய மூலகங்கள் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றியும், இந்த நோய்களை நிவர்த்தி செய்வதற்குரிய புள்ளிகளை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். இது ஃபயர் என்று சொல்லக்கூடிய மூலகம், அதாவது நெருப்பு மூலகத்தில் இருந்து நெருப்பு மூலகத்தை தூண்டுவதன் மூலமாக இது சரி செய்யப்படுகிறது. இது என்னுடைய மாஸ்டர். அன்பர்களே, என் பேர் சாந்தகுமார். சேலத்தில் அக்குபஞ்சர் கடந்த 20 வருடங்களாக செய்து வருகிறேன். இப்பொழுது தூக்கமின்மை என்ற நோயை பற்றி இந்த விடுதலை பெற எந்த புள்ளியை தொடு தெரிந்து கொள்வோம். இப்போ இந்த இதயம் சீர்குடலும் என்ற உறுப்பில் ஏற்படக்கூடியதுதான் தூக்கமின்மை. அந்த தூக்கமின்மை என்ற நோயை இந்த பெரிகேடியம் 6 என்ற புள்ளி தூண்டுவதன் மூலமாக இதை சீர்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பி சிக்ஸ் பாருங்க, க்ளோஸ் பண்ணி காட்டுங்க. எங்கிட்ட சிக்ஸ் என்ற புள்ளி தொடுவதன் மூலமாக தூக்கம் வராமல் தூக்கம் இல்லாமல் இந்த நோயை சீர்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லது கை உதறல், கை விரல் மடக்க முடியவில்லை, கை வரவில்லை என்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த புள்ளியை தொடுவதன் மூலமாக இந்த தொட்டு இந்த கை விரல் இந்த விடுதலை பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்கள். தூக்கமின்மை என்ற நோயை பி6 மூலமாக தொடுவதன் மூலமாக தூக்கமின்மை நோயை நம்ம சுகப்படுத்திக் கொள்ளலாம். அல்லது கைவிரல் வலி, கை விரல்கள் மடக்க முடியவில்லை, மணிகட்டு வலி இந்த போன்றவைகளை இந்த புள்ளியை தொடுவதன் மூலமாக தொட்டு சுகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த ஹார்ட் மற்றும் ஸ்மால் இன்டெஸ்டின் பெரிகார்டியத்தினுடைய மூலப்புள்ளிகளை, அதாவது பி6 புள்ளி செய்யக்கூடிய வேலைகளை பார்த்தோம். இந்த பெரிகார்டியம் புள்ளிகளை நாம் தூண்டுவதன் மூலமாக நம்முடைய உடம்பில் இதயம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகும். இது மட்டுமல்லாமல் அதாவது அதாவது நாற்கணக்கில் தூக்கம் இல்லாமல் இருப்பார்கள். நிறைய நபர்கள் தூக்கம் இல்லாமல் நிறைய அவதிப்படுவார்கள். எங்களுக்கு தூக்கம் வரவில்லை, தூக்க மாத்திரை சாப்பிட்டு கூட எங்களுக்கு குணமாகவில்லை என்று கூறுவார்கள். அந்த வியாதிகளை அனைத்தையும் இந்த புள்ளிகள், அதாவது பிசி சிக்ஸ் என்ற புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக நல்ல அருமையான தூக்கம் வரும். தூக்க மாத்திரைகள் எடுப்பதனால் அதிகப்படியான சைடு எஃபெக்ட், அதாவது பக்க விளைவுகள் நிறைய ஏற்படும். இதற்கும் எங்களிடம் மூலிகை மருந்துகள், அதாவது எங்களுடைய கிளைண்ட்டுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த மருந்துகளை கொடுக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் குறைந்த அளவில் தான் வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய மருந்துகள், 100% பாதுகாப்பானது மட்டுமல்லாமல் 100% வேலை செய்யக்கூடிய மருந்துகள். எங்களிடம் அநேக நபர்கள், ஆயிரக்கணக்கான நபர்கள் சிகிச்சை பெற்று சிகிச்சையின் பலனடைந்திருக்கிறார்கள். என்னுடைய மாஸ்டர் சாந்தகுமார் ஐயா அவர்களுடைய தொலைபேசி எண்ணையும் இப்போது கூறுவார். என்னுடைய பேர் சாந்தகுமார். நான் சேலத்தில் கடந்த 20 வருடங்களாக அக்குபஞ்சர் சிகிச்சை அளித்து வருகிறேன். என்னுடைய செல்போன் 9944181569. இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கண்டால், அவர் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு அவர் ஒரு என்னுடைய 15 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு மாஸ்டர் அக்குபஞ்சர் பாடம் நடத்திய குரு இவர்தான். சாந்தகுமார் ஐயாவை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சிகிச்சையை செய்து கொள்ளலாம். மிக மிக குறைவான கட்டணங்களை தான் வசூலிப்பார். இது மட்டுமல்லாமல் கிரானிக் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தீர்க்க முடியாத, அதாவது மருத்துவரால் குணப்படுத்த முடியாத கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், கோமா போன்ற வியாதிகளையும் அவர் இருப்பிடங்களுக்கே சென்று கூட இவர் சிகிச்சை செய்யக்கூடியவர் தான். இது மட்டும் இல்லாமல் ஹீலரும் கூட இவர், பிராணிக் ஹீலிங்கும் செய்து வருகிறார். இவர் ஒரு குறிப்பிட்ட இடங்களில், கடைகளிலோ வீடுகளிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ சக்தி இழப்பு ஏற்படும் பொழுது அந்த இடத்திற்கு சக்தி ஊட்டம் செய்து கொடுப்பார்.
நம்முடைய டீமில் என்னுடைய மாஸ்டரும் இணைந்திருப்பது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம்தான். ஏனென்றால் நாம் யாரையும் தள்ளுவது கிடையாது, அனைத்து அனைவரையும் அரவணைத்து கொண்டு தான் எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் என்னுடைய மாஸ்டர் மற்றும் இன்னும் நூற்றுக்கணக்கான நபர்கள் எங்களுடைய டீமில் இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் அவர்களை பயன்படுத்திக் கொள்வது தான் எங்களுடைய வேலை. எனவே இந்த குறிப்பிட்ட மூலப்புள்ளிகளை நீங்கள் தேர்வு செய்து அழுத்தம் கொடுத்து, அதாவது தொடு சிகிச்சையின் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் என்று கூறி இந்த பதிவினை நிறுத்துகிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.